கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தை கலி கூறுவோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து நம் ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமே. மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா.
தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் உங்களுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்த்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். சுத்திரம் என் புகழிடமே உமக்கு சுத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சுத்திரம், என் புகழிடமே உமக்கு சுத்திரம். உம்மை தான் நம்பிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பிருக்கேன், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசய நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசய நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை கண்டிப்பான நன்மைகளை இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை காத்து வந்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். நம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை, இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்போம். சங்கீதம் 55 சங்கீதம், 55 சங்கீதம் 22 வசனம், 55 சங்கீதம் 22 வசனம் படிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். ஆகவே நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, அதாவது எப்போதுமே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனையோடு கூடியவைகள் தான், அநேகமான வாக்கு தத்தங்கள். ஆகவே நம்ம நிபந்தனையை நிறைவேற்றாமல் நாம் வாக்கு தத்தம் மாத்திரம் நிறைவேறணும்னு எதிர்பார்த்த முடியாது. நிபந்தனைகளை நிறைவேற்றும் பொழுது வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே உள்ள நிபந்தனை என்ன, என்ன நிபந்தனை சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, கர்த்தர் நமக்கு ரெண்டு காரியங்களை செய்ய வேண்டார். அல்லேலூயா. நம்ம ஒன்று, நம்ம செய்ய வேண்டியது என்ன, கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வச்சிடணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம், அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். அப்புறம்
தள்ளாட ஒட்டார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல. மத்தேயு 11:28 சொல்றாரு, மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில், அதாவது உங்க பாரத்தை என் மேல வச்சிருங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள், என் பாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்றாள். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். உங்க பாரத்தெல்லாம் அவர் பாதத்தில் வச்சுட்டு அவர் நுகத்தை எடுத்துக்க சொல்றாரு, அவர் நுகம் மெதுவாயும் அவர் சுமை லகுவாயும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5:7 1 பேதுரு 5:7 பேதுரு சொல்றதை பாருங்க, என்ன சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கொஞ்சம் கவலையை நீங்க வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் அவர் மேல் என்ன பண்ணிடுங்க, வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம பாடுறோம்ல, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே, ஆமென், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், ஆமென். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், நம்ம ஆண்டவர் நம்ம மேல அக்கறை உள்ளவர், அவர் நம்மளை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அதே சமயத்தில் அவருடைய நுகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய நிறைய கற்றுக்கொள்ளுங்கள், அவர் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய நுகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அது லகுவாக இருக்கும், ஆமேன். அவருடைய சுமை எப்படி இருக்கும், ஆமாம், லகுவாக இருக்கும். இன்னும் ரெண்டு படிச்சுமே, என்னுடைய நுகம் லகுவாகவும் என் சுமை, என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும், அதாவது மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கும் அவருடைய சுமை. ஆகவே நாம் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். அப்படியா, அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விசாரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி சில ஆலோசனைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம், நிறைய ஆலோசனைகள் ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் படிக்கிறோம். ஆனால் சில ஆலோசனைகளை நான் உங்கள் மத்தியில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சதுதான், உங்களுக்கு திரும்பவுமாக அவைகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஆமேன். அடுத்ததாக 37:4 37:4 படியுங்கள். 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய், பாரத்தை கொண்டு போய் அவர் மேல வச்சிட்ட பிறகு உனக்கு கவலை கிடையாது, மகிழ்ச்சியா தான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய், எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார்,
ஆமென். மனமகிழ்ச்சியர் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியர், இது நம்ம செய்ய வேண்டியது. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னா, மனமகிழ்ச்சியாக இருந்தோம்னா, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு வாய்க்கப்படுவார். ஆண்டவரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆகவே ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஏசாயா 58:14 படியுங்கள். ஏசாயா 58:14 படிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்படி மனமகிழ்ச்சியா இருக்கும்போது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாக இருக்கணும், இருப்பார். அப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ எப்பொழுது? முந்தின வசனத்தை படிங்க, முந்தின வசனத்தை படிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஆமாம். அப்புறம் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. போதும். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். 13 திரும்பி போடுங்க. அதாவது இப்போ கர்த்தருடைய என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் அப்புறம் ஆமாம் பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணணும். அதாவது கர்த்தருடைய நாள் அது, அதில் வாய்ஸ்டபடி நீ நடக்கக்கூடாது. அந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்க வரணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதில் முக்கியமாக குறிப்பாக என்ன சொல்லணும்னா, அந்த நாளை நீ கர்த்தருக்காகவே பயன்படுத்தினியா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர்லாம் முதல் சர்வீஸ்க்கு வந்துடுறாங்க, 8 மணிக்கு சர்வீஸ், 9:30 அந்த சர்வீஸ் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு பிறகு அந்த நாள் ஃப்ரீயாக இருக்குது. அந்த நாளில் என்னெல்லாம் அவங்கவுங்க வேலை செய்ய முடியுமோ செய்கிறாங்க. அது எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த நாளை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணணும்னா, நீங்கள் அந்த நாளில் கொஞ்சம் ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி, வண்டி வச்சுருந்தா வண்டியில் போங்க, இல்லைன்னா பஸ்ஸில் போங்க, ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரமான இடத்துல போய் அங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், சண்டே கிளாஸ் எடுக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். அவனுக்கு எங்கேயுமே அந்த பக்கம் அந்த மாதிரி ஊழியம் இல்லாத இடங்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் இங்கேயே நம்ம ஏரியாவிலே நிறைய இருக்குது. ஆகவே இப்படி ஊழியம் செய்யலாம். அந்த நாளில் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அந்த நாளில் உங்கள் இஷ்டமானது எதெல்லாம் செய்துட்டுருக்கூடாது. ஆகவே அந்த நாளில் உங்கள் வீட்டில் விருந்தாளி வந்தால் என்ன பண்ணுறது? ஞாயிற்றுக்கிழமை விருந்தாளி வரங்க, நீங்கள் புறப்படும் போது விருந்தாளி வந்துடுறாங்க, ஆடாடா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகாமல் அவங்களோட உட்காந்துடலாமல் அதான் செய்யக்கூடாது. என்ன பண்ணோம், விருந்தாளி வந்தாங்கன்னா, விருந்தாளிகளை நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், என் கூட வந்துடுங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். வந்தாங்கன்னா சரி, ஐயோ நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னா என்ன பண்ணுங்க, அவங்கள வீட்டில் வச்சு வீட்டை பூட்டிட்டு வந்துடுங்க, வீட்டை பூட்டிட்டு வந்துடுங்க. நான் வர்ற வரைக்கும் இங்கே இருங்க, நாங்கள் போய் என்ன பண்ணுறோம், சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வரோன்னு வீட்டை பூட்டிட்டு வீட்டில் இருந்து ஆனால் வெளியே போயிடுவாங்கள்ல, அதனால அவங்க வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா அந்த நாள் முக்கியமான நாள்,
அந்த நாளில் வேறு எதுக்கும் செலவு பண்ண முடியாது. பைபிள் சொல்லுது எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு, எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். சபை கூடி வருதல் சாய்ஸ் கிடையாது. எனக்கு இஷ்டமாக தான் போவேன், சாய்ஸ் கிடையாது, அது மஸ்ட்டு, அது முக்கியமானது, அது கட்டளை. நீ செய்ய வேண்டியது அந்த நாளில் முதல்ல தேவ சமூகத்துக்கு போகணும், நல்லா தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆகவே அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த நாள் கர்த்தருடைய நாள், அது உன்னுடைய நாள் கிடையாது. 6 உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, 7 கர்த்தருடைய நாள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 7 எந்த கிழமை? சனிக்கிழமை. ஆகவே சனிக்கிழமை 7. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு கர்த்தருடைய தாசர்கள் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அந்த உயிர் தெழுந்த நாளை கர்த்தருடைய நாளாக ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷிக்கிறான் என்று வேதம் சொல்கிறான். ஆகவே அவர் என்ன பண்ணாங்க, அவர்கள் அந்த நாளை கர்த்தருடைய நாளாக வைத்து அந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஓய்வு நாளில் ஜபாலயத்துக்கு போனார்கள், ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு போனார்கள். நீங்கள் படிக்கலாம், இயேசு கிறிஸ்துவும் அப்படி செய்தார், அவருடைய சீஷர்களும் அப்படி செய்தார்கள். ஆகவே அந்த ஓய்வு நாள் அந்த கர்த்தருடைய நாள், தேவனை ஆராதிப்பதற்கான நாள். அதில் உங்கள் சொந்தமாக நீங்கள் நடக்கிறதுக்கு இல்லை, அப்படி நீங்கள் உங்கள் இஷ்ட உங்கள் சொந்தமாக நடக்காமல் ஆண்டவருடைய வழியில் நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பூமியின் உயர்ந்த இடங்களில் என்ன பண்ணுவாராம், உங்களை ஏறி இருக்க பண்ணுவார், உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை. நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரொம்ப முக்கியம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக ஆக்கணும்னா கர்த்தருடைய நாளில் என்ன பண்ணு, மகிழ்ச்சியாக கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமேன். ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு இன்னொரு வசனம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள். 6 கர்த்தர் என்னை காத்து கொண்டார். இந்த 7 இந்த நாளில் மகிழ்ச்சியோட கர்த்தரை நான் ஆராதிக்க வேணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் முற்படுங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக 37:5 படியுங்கள். 37:5 படிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே உன்னுடைய வழியை காட்டிலும் அவருடைய வழி சிறந்தது, மேலானது. ஏசாயா 55:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 55:9 பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்திருக்கிறது, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது. ஆகவே உங்களை குறித்து ஆண்டவர் மேலாக வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய திட்டங்கள் மேலாக இருக்கிறது, ஆண்டவருடைய வழிகள் மேலாக இருக்கிறது. ஆகவே அவர் வழியில் நடக்க முற்படுங்கள். ஆகவே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆகவே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிடு. 128:1 என்ன சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும், அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான். ஆமென். இதெல்லாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக இருக்க
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது யாக்கோபு 4:10. யாக்கோபு 4:10 படிங்க. யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். பெருமையா யோசிக்காதீங்க. எந்த பெருமையும் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துக்கு வந்தா நமக்கு எந்த பெருமையும் இருக்க, படிப்பு பெருமை இருக்கக்கூடாது, அந்தஸ்து பெருமை இருக்கக்கூடாது, உத்தியோக பெருமை இருக்கக்கூடாது. நம்முடைய எந்த பெருமையும் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் அந்த மூப்பர்கள், 24 மூப்பர்களும் ஆண்டோர் சமூகத்துக்கு அவங்க கிரீடம் போட்டுட்டு இருந்தாங்களாம். ஆண்டோர் சமூகத்துக்கு வரும்போது என்ன பண்ணாங்களாம், கிரீடங்களை கலட்டி வச்சு தேவனை என்ன பண்ணாங்களாம், ஆராதித்தாருங்களாம். அல்லேலூயா. அப்படித்தான் தேவனை ஆராதிக்க வேணும். எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி தேவனை ஆராதிக்கணும். பதவி எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. நீங்கள் கொடுக்கலன்னா எனக்கு வராது. ஆமேன். ஆமாம், கர்த்தர் கொடுத்தது, இது எல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பெருமையான யோசனை இருக்கவே கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே பெருமை நமக்கு இருக்கவே கூடாது. தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அடுத்தது நீதிமொழிகள் 3:9-10. நீதிமொழிகள் 3:9-10 படிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமேன். ஆமா, வெறும் ஸ்தோத்திரம் வாய்னால கனம் பண்ண பத்தாது, உன் பர்சில மேலே கூட கர்த்தரை கனம் பண்ணும். ஆமேன். ஆராதனைக்கு போகும்போது பர்ஸ் எடுத்துட்டு வரணும். எல்லாருமே தான் அப்புறம் ஜென்ஸும் எடுத்துகிட்டு வரணும், லேடிஸும் எடுத்துகிட்டு வரணும். வீட்டில் வச்சுட்டு வரக்கூடாது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க விடுதலை பண்ணும் பொழுது அந்த பார்வோன் சொன்னால், நீங்கள் மாத்திரம் போங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கூட கூட்டிகிட்டு போங்க, மனைவி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனுங்க, ஆனால் உங்கள் ஆடு மாடுகளை மாத்திரம் என்ன பண்ணுங்க, விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோம். இங்கே இருக்கட்டும் அப்படின்னா, நோ, ஆடு மாடுகளை தான் நாங்கள் போய் அங்கே என்ன பண்ணோம், கர்த்தருக்கு பலி செலுத்தணும். ஆகவே அதை இங்கே விட்டுட்டு போக மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு சாத்தான் ஒரு ட்ரிக்காக இப்படி பண்ணுறான். என்ன பண்ணுறான், உன் ஆடு மாடு உன் பர்சலாம் இங்கே விட்டு போய்டும், அங்கே கொண்டு போகாத அப்படின்னு சொல்லுவான். எப்போதும் கொண்டு போகணும். நீங்கள் எப்படி வேலைக்கு போகும்போது வெளியே போகும்போது எல்லாம் பர்ஸு கொண்டு போகிறீங்களே, அதே மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது எம்டியாக வரக்கூடாது. ஆலயத்துக்கு போது ஒரு ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா எங்கே எப்போ ஒரு தேவை வரும்னு தெரியாது. திடீர்னு ஒரு ஊழியக்காரர் வருவார், ஒரு மிஷினரி வருவார், அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் வீட்டில் வச்சுட்டேனே, உங்கள் கடன் கொடுக்குறேன், இல்லைனா நீங்கள் பிரதர் கடன் கொடுங்க, அப்படி இல்லை, அதெல்லாம் கிடையாது. நம்ம வச்சுருந்தோம்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து கொடுக்க முடியும். சமீபத்தில் ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் அதாவது ஒரு ஊழியர் கூட்டம் இங்கே தான் நடந்தது, நம்ம ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியர் கூட்டம். அங்கே ஊழியர்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு விசேஷமாக நேபாளிலேருந்து ஒரு நேபாள் தானப்பா பூட்டான்லேருந்து ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் பூட்டானில் நடக்கிற நிலைமைகள், அவர் பூட்டான் காசு கூட கொடுத்தார், என் பைபிளில் இருக்கிறது. அவர் எல்லாருக்கும் ஒரு நோட்டு கொடுத்தார், ஒரு ரூபா நோட்டு, பூட்டான் நோட்டு கொடுத்தார். கொடுத்துட்டு என்னை மறக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்கன்னார். இது பாருங்கள், எல்லாருக்கும் இதே மாதிரி கொடுத்தார். இது எவ்வளோன்னு தெரியல, 1 ரூபா. ஒன் நிகழ்த்தம் பூட்டான். இது எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாரு. இதை உங்கள் பைபிளை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஞாபகத்துக்காக கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த சமயத்தில் நான் பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கோம், ஐயோ காசு கொண்டு வரலையே, இவருக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையே அப்படின்னு இருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது. உடனே நான் என்ன பண்ணேன், என் கையில் அந்த பெருமைக்காக நான் சொல்லலை, நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். என் கையில் இருந்த காசை சந்தோஷமாக கொடுத்தேன். ஏன்னா அன்னைக்கு நம்மளால் போய் பூட்டானில் ஒன்றும் பண்ண முடியல. பூட்டானில் வேலை பண்ணுற ஒரு பிரதர் இருக்கிறார்,
வந்திருக்கிறார். அகோ அவருக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போம், போய் சந்தோஷமாக ஊழியம் செய்யட்டோம். குடும்பமாக அவர் வந்திருந்தார். ஆகவே பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வரவே கூடாது. எங்கே எப்படி தேவைதோ உடனே நீ கொடுக்கணும். அப்போ கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். எப்படி நீ கர்த்தருடைய காரியத்தை பார்த்துக்கிறியோ அப்போ கர்த்தர் உன் காரியத்தை பார்த்துக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். இதுதான் தேவனுடைய வழி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு எந்த அளவில் நீ கொடுக்குறியோ அந்த அளவில் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பாருங்கள், நம்ம பண்ணுறதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாரும் நம்மளை பார்க்கலன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் தசம்பாகம் கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு காமிச்சிட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு தசம்பாகத்தை காமிங்க, ஏன்னா பிள்ளைங்களுக்கு அது தெரியணும். இது மாதிரி இது அவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளோ காசை கொடுக்க போகிறீங்க சர்ச்சுக்கு, சர்ச்சுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா பத்தாதா, இவ்வளோ கொடுக்கணுமா நீங்கள் அப்படின்னு அவங்க மனசில் எண்ணம் வரும். அப்போ நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்பா, இந்த வாரம் முழுதும் இந்த மாதம் முழுதும் சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், எனக்கு கிருபை கொடுத்தார், சம்பாத்தியம் கொடுத்தார். ஆமென். ஆகவே பைபிள் சொல்லியிருக்கு, அந்த சம்பாத்தியத்தில் 10ல் 1 கொண்டு போய் என்ன பண்ணணும்? கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சொல்லியிருக்கா? அது கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். மல்கியா 3:10 பாருங்கள். மல்கியா 3:10 கொஞ்சம் போடுங்க. மல்கியா 3:10 பாருங்கள், படிங்க. என் இங்கே பார்த்து படிமா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? இது கர்த்தர் சொல்றேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் இந்த தசம பாகத்தை கொடுக்குறேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், தசம பாகம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆமென். ஆகவே தசம பாகம் எல்லோரும் கொடுக்கணும், ஊழியக்காரனும் கொடுக்கணும், விசுவாசியும் கொடுக்கணும். ஆகவே அதை நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பாராம். ஆமேன். என் வாழ்க்கையில் அப்படி தான் செய்தார். கடனில் இருந்தேன், கடனில் மூழ்கி இருந்தேன். இந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னவோ வழிகளை கையாண்டேன், மனமே முடியல. கடைசியில் ஒருத்தன் சொன்னால் சீட்டில் போய் சேரு அப்படின்னு போய் சேர்ந்தேன். அந்த சீட்டில் போய் சேர்ந்து அப்படியே இன்னும் மூழ்கி போயிட்டேன். சீட்டு எடுக்கவே முடியல. ஒரு சீட்டு சேர்ந்தேன், அது எடுக்க முடியல. இன்னொரு சீட்டு சேர்ந்தேன், எடுக்க முடியல. எல்லா சீட்டையும் கடைசியில் எவ்வளோ தள்ளி எடுக்க முடியுமோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சீட்டை திரும்பி கட்ட முடியல, பணத்தை என்ன பண்ண முடியல, அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கட்ட முடியல. தவிச்சேன் கடன். இந்த சீட்டில் போய் இந்த மாலை எப்படியும் தேவன் மேலே கொண்டாடாட்டோ மேலே வரவே முடியாதுங்க. தேவன் தான் நம்மளை மேலே கொண்டாடணும். அதுக்கப்புறம் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ தசம் பாகம் கொடுக்குறியான்னு. ஆமாம் ஆண்டவரே, நான் தான் தசம் பாகம் கொடுக்குறேன். சம்பளம் வாங்கின உடனே எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் கையில், அதாவது ஊழியக்காரர்கள் கொடுத்துருவேன். ஏன்னா 1ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை வந்து, அதாவது திங்கக்கிழமை 1ஆம் தேதி வந்ததுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 4-5 நாள் 6 நாள் ஆகும் இல்லையா? ஆகவே அந்த 6 நாள் அந்த காசை என்னால் வச்சுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன், அந்த திங்கக்கிழமையே ஓடி போய் பாஸ்டர் கையில் அதை கொடுத்துருவேன். ஏன்னா என்னால் அந்த 6 நாள் அந்த காசை வச்சுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் அதே தான் கேட்டார், நீ தசம் பாகம் கொடுக்குறியான்னு கேட்டார். ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, நான் சொன்னேன். ஆண்டவர் தசம் பாகம் கொடுக்குறியா, தசம் பாகம் கொடுக்குறியான்னு கேட்டார். கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். தசம் பாகம் நம்ம தான் கொடுக்குறோமே அப்படின்னு. இல்லை ஆண்டவர், நீ தசம் பாகம் கொடுக்குறியா? கொடுக்கலன்னு ஆண்டவர் கேட்கல. கொடுக்குறியா கொடுக்குறியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அது எங்கெல்லாம் எப்படி என் உள் மனதில் கர்த்தர் கேட்குறாரு, பேசுகிறார், உள் மனதில் பேசுகிறார், நீ தசம் பாகம் கொடுக்குறியா? ஆமாம் ஆண்டவரே, நான் கொடுத்துட்டு தானே இருக்கிறேன், நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் திருப்பியும் ஆண்டவர் அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறார். அப்புறம் யோசித்து பார்த்தேன்,
அப்போ ஆண்டவர் என்று கேட்டார், உன் சம்பளம் எவ்வளோன்னு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என் சம்பளம் அப்போ இப்போல்லாம் பசங்கள் நல்ல சம்பளம் வாங்குறாங்க, அப்போல்லாம் நான் என்னுடைய சம்பளம் 10,000 ரூபா, 10,000 பெரிய காரியம். அப்போ 10,000 என் சம்பளம் அந்த காலத்தில். நான் எப்போ விட்டேன், நான் வேலையை விட்டே இப்போது எத்தனையோ வருஷங்கள் ஆகுது, எப்படியும் 20 வருஷம் இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த 10,000 அந்த 10,000 எவ்வளோ தசம் பாகம் கொடுக்குறேன், அதாவது 10,000 தசம் பாகம் எவ்வளோ கொடுக்கணும், 1,000 ரூபா கொடுக்கணும். நான் எவ்வளோ தசம் பாகம் கொடுத்தேன் தெரியுமா, 10,000 ரூபாயில் எனக்கு பிடிப்பெல்லாம் போயிடும், எல்லா லோனும் வாங்குவேன், புரியுதுங்களா, எல்லா லோனும் வாங்கிடுவேன். ஆகவே எல்லாம் பிடிப்பு, எவ்வளோ பிடிப்பாயிடும் தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய்க்கு மேலே பிடிச்சிடுவாங்க, அந்த மாதிரி பிடிப்பு. அதாவது 500 ரூபாயாவது பிடி, பாதிக்கும் பாதியாவது பிடிச்சிடுவாங்க. ஆ ஆமாம், அவ்வளோ ரூபாய் பிடி, 5,000 ரூபீஸ் பிடிச்சிடுவாங்க, மீதி 5,000 ரூபீஸ் தான் எனக்கு இருக்கும். அப்போ நான் அந்த 5,000 ரூபீஸ்க்கு தான் தசம் பாகம்னு போய் கொடுத்தேன். எவ்வளோ 500 ரூபாய்க்கு எவ்வளோ, 5,000 ரூபாய்க்கு எவ்வளோ, 500 ரூபாய் கொண்டு போய்ப்பேன். அந்த ஸ்டாண்ட்லேயே ஆண்டவர் இருந்தார். எனக்கு ரிக்கவர் பண்ணுறதெல்லாம் என்னது, நான் வாங்கின லோனு, ஆனால் சம்பளம் வந்து எனக்கு எவ்வளோ தான் வருது, 10,000 தான் வருது. நான் வாங்கின லோன் தான் பிடிப்பு, அது என் கடன் என்ன பண்ணுது, குறைச்சிக்கிட்டு இருக்குது. அது அப்போ தான் புரிஞ்சுது, அப்போ தான் புரிஞ்ச உடனே, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க, அடுத்த வாரமே அடுத்த மாதமே என்னுடைய முழு தசம் பாகத்தை கொடுக்குறேன், எனக்கு கஷ்டம் அப்போ, ஏன்னா எல்லா சீட்லேயும் போய் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே, சீட்டு பணத்தையே கட்ட முடியல, அவ்வளோ கஷ்டம். ஆகவே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் தசம் பாகம் கொடுக்குறேன்னு சொன்னேன். அடுத்த மாதம் 1,000 ரூபாயை கொண்டு போய் தசம் பாகம் கொடுத்தேன். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் கர்த்தர் பார்த்தார், ஆசீர்வதித்தார். அடுத்த 1 மாதம் இல்லைன்னா 2 மாதத்துக்குள்ளேயே எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், என் சம்பளத்தை உயர்த்தினார். ஆமென். உடனே செய்தார், அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறது. அதாவது ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறது எத்தனையோ வருஷம், 16 வருஷம் ஒரே கிரேடில் இருந்தேன், ப்ரமோஷனே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, அடுத்த 6 மாதத்தில் அடுத்த ப்ரமோஷன் கொடுத்தார். இதெல்லாம் நடக்காத காரியம், அடுத்த 6 மாதத்தில் அடுத்த ப்ரமோஷன் கொடுத்தார். இப்படி 3-6 மாதத்தில் 3 ப்ரமோஷன் கொடுத்துட்டார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் அவர், அவர் உண்மை உள்ளவர், நம்ம தான் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர், எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் ஃபுல் இதில் வந்து. இப்போது அந்த சூப்பர்வைசர் கேடருக்கு வர்ற சமயத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஊழியத்துக்கு வாண்டுறார். என்ன சொல்கிறாரு, ஊழியத்துக்கு வான்னு சொல்கிறாரு. இப்போவே நான் கடனில் இருக்கேன், அப்போ கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவர் என் பணத்தை என் சம்பளத்தை ரைஸ் பண்ணிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஊழியத்துக்கு வாண்டுறார். எப்படி ஊழியத்துக்கு வர முடியும், எப்படி ஊழியத்துக்கு வர முடியும், ஒரே யோசனையாக இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படி ஊழியத்துக்கு வர்றது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா எனக்கு ஒர்க் வந்து ஏசி ரூமில், டெலிப்ரிண்டர்ஸ், அருமையான டெலிப்ரிண்டர்ஸ்லாம் மாற்றி ஃபேக்ஸ் ஆகிடுச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா டெவலப் ஆகிடுச்சு அந்த டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் ஸ்டாஃப் நாங்கள் தான் பார்க்கணும், ரிப்பேர் வந்தால் கம்பெனிலேருந்து வந்து பார்ப்போம். ஆகவே அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தோம். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்ச போது இவ்வளோ நல்ல வேலையை விட்டு வர்றதான்னு எல்லோரும் யோசித்தாங்க. ஆனால் என் மகன் மேலேருந்து விழுந்துட்டான், 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான். 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்த உடனே அவன் கால் உடஞ்சிடுச்சு, அப்படியே கால் உடஞ்சி 2 எலும்பு அப்படியே வெளியே குத்திட்டு நிற்குது. அற்புதமாக அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு எடுத்துகிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ்டர்மா எடுத்து சொன்னேன், இனிமேல் நம்ம இருக்க முடியாது, வேலையை விட்டால் தான் முடியும், வேலையை ராஜினாமா செய்யணும், ராஜினாமா. எல்லோரும் சொன்னாங்க என்ன பைத்தியக்காரன், இல்லை இல்லை கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார். வந்தோம் அல்லேலூயா. இங்கே கர்த்தர் அனுப்பினார் அனகாபுத்தூருக்கு, அனகாபுத்தூருக்கு வந்தோம். இப்போ 33 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து. ஆண்டவர் இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு ஆத்மா கூட இல்லை, இங்கே வந்து சும்மா அப்படியே நடந்தேன்,
ஒரு வீட்டில் போய் விசிட் பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினச்சேன். எந்த வீடும் எனக்கு தெரியாது, கிறிஸ்தவர்களும் அங்கே ரொம்ப இல்லை. நான் கர்த்தருடைய கிருபையில் இந்த வீடு இந்த ஊர் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் கிருபையா இங்கே வந்து தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த இந்த ஊருக்காக இந்த ஊரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி எல்லோரும் இந்த ஊரில் தான் வந்து இடம் வாங்குறீங்க. இடம் வாங்குறதுக்கு இடமே இல்லை, நமக்கும் ஒரு இடம் வேணும். ஜெபம் பண்ணுங்க. நல்ல இல்லையா, அற்புதங்களை ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஊழியத்திலையும் ஆசீர்வாத கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாத்திலையும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்துட்டு இருக்கிறார். ஆகவே உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தது யாத்திராகமம் 23:25-26. யாத்திராகமம் 23:25-26 படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமாம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமாம். 25 திரும்பி போடுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க, கர்த்தரையே, கர்த்தரையும் கிடையாது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் இனி உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தரை எப்படி சேவிக்கிறது? ரெண்டு விதங்களை சேவிக்கலாம். ஒன்று, அவருக்கு ஆராதனை செய்வதன் மூலமாக ஆண்டவரை சேவிக்கலாம். ஆகவே தனிப்பட்ட முறையிலையும் வீட்டிலிருந்தும் கர்த்தரை ஆராதிக்கணும், கூடி வரும்போது சபையில் வந்தும் கர்த்தரை ஆராதிக்கணும். எல்லாரும் ஆராதிக்கும் போது நீங்கள் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை, இங்கே வந்ததுக்கே பிரயோஜனம் இல்லை. ஆகவே நல்ல எல்லாரும் ஆராதிக்கும் போது நீங்களும் வாயை திறந்து ஆராதிக்கணும், கண்ணை மூடிட்டு வாயை திறந்து ஆராதிக்கணும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணு, வாயை மூடிட்டு கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உல்டாவாக தான் செய்துட்டு இருக்கிறீங்க. கண்ணை மூடிக்கணும், வாயை திறந்து ஆராதிக்கணும். எல்லோரும் வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனை நம்ம ஆராதிக்கலை, யாரை ஆராதிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே விடுதலையோடு மகிழ்ச்சியோடு அவரை என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும். ஆராதிப்பதன் மூலமாக நம்ம கர்த்தரை சேவிக்கிறோம். அடுத்தது ஊழியம் செய்வதன் மூலமாக நம் கர்த்தரை சேவிக்கிறோம். ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும், ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லணும். உன் பிரச்சனைக்கு தீர்வே இயேசு தான் சொல்லணும். எவ்வளோ கஷ்டப்படுற, எவ்வளோ குழம்பி இருக்கிற, எவ்வளோ நிம்மதி இல்லாமல் நினைக்கிற, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நீ நினைக்கிற, நீ தற்கொலை தீர்வு கிடையாது, இயேசு தான் தீர்வு. இயேசுவேன்னு நீ கூப்பிட்டு பாரு. இயேசு உனக்கு உதவி செய்வார், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், இயேசு உன்னை விடுவிப்பார். இயேசு உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பார், உன் வியாதியிலிருந்து உன்னை விடுவிப்பார், உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிப்பார். இதெல்லாம் நீங்கள் சொல்லணுங்க, இதெல்லாம் சொல்லணும். நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீர்கள். கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நாம் கர்த்தரை சேவிக்கிறோம். அப்படி அப்படி கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ திரும்பி 55:22 வந்துடும். 55:22 பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவனை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அடுத்த பகுதி, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை தள்ளாட விட்டார் அப்படின்னா யார் நீதிமான்? யார் நீதிமான்? ரோமர் 3:10-12 படிங்க. ரோமர் 3:10-12 படிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை,
எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமா, அப்ப யார் நீதிமான்? நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான், நம்ம நீதியெல்லாம் ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போக முடியாது. அங்க ஒருத்தர் நீதி எடுத்துட்டு போனா ஆண்டவர்கிட்ட என்னது, ஆண்டவரே நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணான், ஆண்டவர்கிட்ட நீதி எடுத்துட்டு போய் நின்றான். இன்னொருத்தன் போன ஆண்டவர்கிட்ட எப்படி சொன்னான், என்ன சொன்னான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சொன்னான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக போனான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர், அதாவது நம்ம நீதி எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போக முடியாது, ஆண்டவர் தான் நம்மளை நீதிமானாக்கணும். ஆமென். நீதிமொழிகள் 8:33 பாருங்க. நீதிமொழிகள் 8:33 படிங்க. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். நீதிமொழிகள், அதாவது ஒரு நீதிமொழிகள் இல்லை, நீதிமொழிகளை சொன்னீங்கல்ல, ரோமர், ரோமர் 8:33, ரோமர் 8:33 படிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமானாக்கும். நீதிமான் ஒருத்தரும் கிடையாது, ஆனா தேவன் நம்மளை நீதிமானாக்குறார். அல்லேலூயா. தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ரோமர் 5:9. ரோமர் 5:9 படிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஆமா, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தான் நம்மளை நீதிமானாக்குறாரு. எப்படி நீதிமானாக்குறாரு? அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறு பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய நீதியினாலே நான் நீதிமானாக முடியாது, ஆனால் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஆமேன். ரோமர் 5:1 படியுங்கள். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்தவைகளை விசுவாசிப்பதினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது எசேக்கியேல் 18:9 படிங்க. எசேக்கியேல் 18:9. எசேக்கியேல் 18:9. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பீர்களாகில் அவனே நீதிமான். ஆமா, அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருக்கிறவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருக்கிறவன் நீதிமான். ஆமென். அந்த நீதிமான் எப்படி? நீதிமான் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமான் தள்ளாட மாட்டான், கர்த்தர் பார்த்து கொள்வார். நீதிமானை கர்த்தர் தள்ளாட ஓட்டார். இன்னும் நீதிமானை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கிற ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். 92:12-13. 92:12-13. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமா, நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீ ஸ்டெடியாக இருப்பான், ஸ்டெடியாக வளருவான். ஆனால் துன்மார்க்கனை பற்றி சொல்லியிருக்கேன். அதுலேயே அதே சங்கீதத்தில் பாருங்கள், எத்தனாவது வசனம் அது? துன்மார்க்கனை பற்றி சொல்லியிருக்கேன், அவன் எப்படி தழைப்பான்னு. 7:7 படிங்க. துன்மார்க்கர் பிள்ளை போல தடைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். துன்மார்க்கர் எப்படி தழைப்பான? புள்ளை போல. துன்மார்க்கன் புள்ளை போல தழைப்பான், அது அழிஞ்சு போகும், நிற்காது, நிற்காது.
திடீர்னு அப்படியே வந்துடும், புல் பார்த்தா அப்படியே வந்துடும், ஆனால் கொஞ்ச நேரம் கூட இருக்காது, அப்படியே போயிடும். அதுதான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. துன்மார்க்கன் புல்லை போல நீதிமான எப்படி பண்ணுவான், ஸ்டெடியாக வருவான், பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஆமென். அவனை என்ன பண்ணுவாரன் கர்த்தர், கர்த்தருடைய அடுத்த வசனம், தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க. ஒரு நீதிமான் ரொம்ப முக்கியமானவன். அல்லேலூயா. நீதிமான் செழிப்பான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 34:19 படிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நிறைய இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுவாராம், விடுவிப்பார். அப்பா நீதிமானா இருந்தேனே இவ்வளோ ப்ராப்ளம் வருதே, பயப்படாத. பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கு, கர்த்தர் நிற்பார், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கொஞ்சம் தான் விடுவிப்பார், கொஞ்சம் அப்படியே விட்டுருவார் இல்லை, விடவே மாட்டார், விடவே மாட்டார், எல்லாவற்றிலையும் நிற்பார். நின்றார்ல அக்னி சூளையில் நின்றார்ல, நின்றாரா நிற்கலையா, நின்றாரு. ஹல்லே லூயா. சிங்க கவியில் நின்றார்ல, நின்றார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரச்சனைகளுக்கு பிரதி கவலைப்படாத, உன் கூட இருக்கிற ஆண்டவர் பார், அவர் உன்னோட இருந்து உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 11:8. நீதிமொழிகள் 11:8 படிங்க. நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஆமா, நீதிமான் இக்கட்டில் மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், அந்த இக்கட்டிலேருந்து அவன் விடுவிக்கப்படுவான். பக்கத்தில் துன்மார்க்கன் நிற்கிறான், இங்கே நீதிமான் இக்கட்டில் நிற்கிறான், இக்கட்டில் மாட்டிட்டு நிற்கிறான், இந்த பக்கத்தில் துன்மார்க்கன் நிற்கிறான். பார்த்து சந்தோஷப்படுறான், அவன் தவிக்கிறான், கஷ்டப்படுறான். இன்னும் படட்டும், நம்ம கஷ்டப்படப்பட அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்ணுவார், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனை அங்கே விடுவிச்சிருவார். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல யார் வருவான், ரைட்டாக இங்கே வந்துடுவான், நெக்ஸ்ட்டு க்யூவில் நிற்கிறவர் அவர் தான். புரியுதுங்களா, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவனே இங்கே யார் வந்துடுவான், துன்மார்க்கு. அதனால் துன்மார்க்குன்னா இருக்கிறது ரொம்ப ஆபத்து, துன்மார்க்குன்னா இருக்கவே கூடாது. நீதிமானாக இருக்கிறது ரொம்ப பிளெஸ்ஸிங், ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே நீதிமான, நம்ம நீதியை வச்சுக்கிட்டு நீதிமான் இல்லை, அவருடைய நீதினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். ஆமென். இன்னொரு வசனத்தையும் படிங்கள், இன்னும் ரெண்டே வசனத்தோடு முடிக்க போகிறேன். இன்னும் ரெண்டே வசனம் தான். மத்தேயு 25:46 படிங்க. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் அப்படின்னா துன்மார்க்கர் நித்திய ஆக்கினை அடைவாங்க, ஆனால் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும்படி போவார்கள். அல்லேலூயா. ஆகவே அந்த முடிவு பாருங்கள், ரொம்ப பயங்கரமான செப்பரேஷன் இருக்கும். அவங்க நித்திய ஆக்கினை அடையும்படி போவார்கள், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும்படி போவார்கள். இன்னொரு வசனம் மத்தேயு 13:43 படிங்க. 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்பொழுது நீதிமான்கள் தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீதிமான்கள் போவார்கள், அந்த ராஜ்யத்தில் சூரியனை போல அவர் என்ன பண்ணுவாங்க, பிரகாசிப்பார்கள். ஆமென். அப்போ நீதிமானாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம், தேவன் அவனை தள்ளாட
விடார். அல்லேலூயா. ஆகவே ஒரு நீதிமானாக இருக்கணும். ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து எப்பொழுதும் என்னை ஒரு நீதிமானாக வச்சுக்கோங்கப்பா. கேட்போம்மா, எளிமை நிற்போம், எல்லோரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். ஆண்டவரே, உங்க இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை ஒரு நீதிமானாக்குங்க எப்போதும். ஆண்டவரே, உங்களை விசுவாசித்து உங்களால் நீதிமானாக்கப்பட்டவனாக நான் உமக்குள்ளே பயந்து உமக்குள்ளே ஆண்டவரே பொறுமையோடு ஓடுகிறனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். நீதிமான்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள்னு பார்த்தோமே ஆண்டவரே. இதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கணும், இதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கணும். இதுக்காக நான் பொறுமையோடு என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க. உங்கள் ரத்தத்தினால் இன்னும் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு நீதிமானாய் கடைசி வரைக்கும் நான் வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. அப்படி ஜெபிக்கிறவங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், அவள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெலப்படுத்துங்க, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக ஒரு நீதிமானாக மாற்றி உம்முடைய ஆசீர்வாதங்களினால் அவர்களை நிரப்பி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். தங்களுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி ஆண்டவரே தைரியமாய் ஆண்டவரே அவர்கள் ஓட்டத்தை முடிக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபத்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பெலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும் தொடர்ந்து நீர் நடத்தும். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176-7642-08 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.